எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம எவ்வளவு பெரிய ஆளா ஆனாலும் நம்ம படிச்ச ஸ்கூலுக்கு வந்தா ஒரு பயமா இருக்கும். இல்ல, சென்னை இஸ் லைக் எ ஸ்கூல் ஃபார் மீ. திஸ் இஸ் வேர் ஐ லேர்ன்ட் ஏபிசிடிஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். ஸோ ஈவன் வி க்ரோ பிக், ஈவன் வி பிகம் சம் சக்சஸ்ஃபுல், நம்ம ஸ்கூல் பிரின்சிபல் பார்த்தா ஒரு பயமா இருக்கும் பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும் சென்னை வந்தா. ஸோ பெருசா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம என்ன ஏது பேசணுமோ அதெல்லாம் ட்ரைலர்ல காட்டிட்டோம். இஃப் யூ ஹாவ் எனி கொஷன்ஸ் லைக் ஐ ப்ராமிஸ், லாஸ்ட் டைம் வரும்போது நான் ப்ராமிஸ் பண்ணேன் எல்லாரும் எடுத்துக்கு வரேன்னு சொன்னேன், எடுத்துக்கு வந்தேன், ஐ கெப்ட் மை ப்ராமிஸ். ஸோ வி ஆர் ரெடி டு ஆன்சர் யுவர் கொஷன்ஸ். தேங்க்யூ வெரி மச். ஜனவரி 7ஆம் தேதி இந்த படம் வந்துடுது. அடுத்த ப்ராஜெக்ட் வந்துட்டு மகேஷ் பாபு சார் வச்சு பண்ணுறீங்க. முன்னாடி வந்து ரஜினி சார் வந்து உங்கள் ஷூட்டிங்க்கு வந்தார் பாகுபலிக்கு. ரஜினி சார் வந்து நினைச்சாக்கா வந்துட்டு நான் அந்த படம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் ஏன் நீங்கள் மனசு வச்சாக்கா வந்து இந்தியன் ஸ்டார் மொத்த பேரையும் சேர்த்து ஒரு படத்தில் பண்ணலாம் இல்லையா? ரஜினி சார், சிரஞ்சீவி சார், மம்முட்டி சார், மோகன்லால் சார், அமிதாப் பச்சன், அது உங்களால் முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு ஏதாவது ஆன்சர் சொல்ல முடியுமா நீங்கள்? எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை இருக்குங்க. அவ்வளோ பெரிய பெரிய பேரெல்லாம் சொல்லி அந்த மாதிரி மல்டி ஸ்டார் படக்கு நான் பண்ணுவேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். பட் சி, ஃபைனலி வாட் எவர் ஸ்டார்ஸ், ஆப்வியஸ்லி யூ செட் வெரி வெரி பிக் நேம்ஸ், பட் அல்டிமேட்லி வி நீட் அ ஸ்டோரி தட் கேன் கேரி த பிக் நேம்ஸ். ஐ சின்சியர்லி பிலீவ், ஐ ரியல்லி பிலீவ் தட் ஓகே, இப்போ யார் பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க, யார் வந்து எனக்கு டேட்ஸ் கொடுப்பாங்க, யார்கிட்ட எனக்கு அப்ரோச்சபிலிட்டி இருக்குது, இதெல்லாம் கணக்கு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி எழுதுனா அது கரெக்ட் கிடையாது. That's very wrong in filmmaking. First, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை எழுதணும். அந்த கதையில் எந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கோ, அந்த கேரக்டர்ஸுக்கு எந்த ஸ்டார்ஸ் கரெக்டாக இருப்பாங்களோ, யார் கரெக்டாக எந்த ஆக்ட்ரஸ் கரெக்டாக இருப்பாங்களோ, அவர்கிட்ட போய் நம்ம கேட்கணும். So the story should lead us. Of course, I respect all the names that you said. I have huge respect. I am a huge fan of the names that you mentioned. But unless I have the story that can elevate those stars, otherwise I won't be honest. I won't be an honest filmmaker. I like to be an honest filmmaker, and this is my approach to filmmaking. பாகுபலி படம் பண்ணது வந்து எல்லா மொழிக்கும் வந்து கனெக்ட் ஆச்சு. இப்ப ஒரு பான் இந்தியா படம் பண்ணும்போது இது ஒரு மாநிலத்துல நடந்த கதைய எப்படி நீங்க வந்து புனைவா எல்லா ஒரு பான் இந்தியா மூவியா வந்து உருவாக்கி இருக்கீங்க? மொழி இஸ் லாங்குவேஜ், ரைட்? மொழி இஸ் லாங்குவேஜ். ஓகே, பாகுபலி, வை த ரீசன் வை பாகுபலி கனெக்டட் டு ஆல் த பீப்புள் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த லாங்குவேஜ், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த எமோஷன்ஸ் தட் இட் ஹேட். இட்ஸ் அ ஹியூமன் எமோஷன்ஸ். Personally speaking, if you just talk about emotions, I personally feel RRR is much more stronger, much more captivating in terms of emotions. So if you're just talking about emotions, I am much more confident about RRR than Bahubali. Sir, hello. For a director, it is very difficult. Sir, here, sir. For a director, it is very difficult to balance with the established hero and a heroine. To give them scenes. But here you have two box office heroes and one heroine there who is very much familiar. How did you balance with them with the scenes, and did you find any difficulty there? Very good question, sir. See, the moment I look at them as Ram Charan and NTR and Alia Bhatt, and I start thinking about how to balance them, I'm a failure as a filmmaker. No, for me, I need to think in terms of, I have my Allur Sita Ramaraju, I have my Komaram Bheem, I have my Sita. How do I balance my characters, not their images? How do I make my audiences equally empathetic towards these characters? If I travel in that line, then I have a chance of being a successful storyteller. That's my approach. I don't think of their images. Their images make the audience come to the theaters, but my story makes the audiences feel for the characters. So that's how I do it. Hello. Sir, hi sir. Here. Thank you, sir. Thank you, sir. Rajamouli sir, yes sir. I'm over here. I mean, Bahubali was totally,
we have heard legendary stories based on those things. You just came out with those characters, but here is a story of two legends we have heard about. So the fact meeting fiction, the facts marrying fiction, that's going to be a biggest task when you conceive the story. So how did you overcome that? Because it has to make believe, and at the same time it should appeal to audience also. How did the story got conceived and how did you execute it? There are two completely different things that one is an inspiration, one is an eye-opener. One fact is that the legends of Alluri and Kumaram, very interesting coincidences. They were born roughly at the same time, around 2-3 years apart, in the start of the beginning of the 20th century. And they left their homes when they were in early 20s, just entering 20s, they left their respective homes. And no one knows what happened to them about 3-4 years of time. There is no record in the history. Then after 4 years, they came back to their respective homes, respective places, and started fighting against the oppression. Alluri against the British, Kumaram against the Nizam rule, for the self-freedom, for the rights of the tribals. And then they fought in the same modus operandi, striking the police stations, taking the guns, you know, training the people, inspiring them to take up the armed struggle. And interestingly and sadly, they met their end in the same way, in the hands of the British. Very interesting coincidences. We know the story, what happened when they left, before they left the home. We know the story, what happened after they came back. But no one knows what happened in these 2-3 years. No, that I felt is very, very interesting. What if they two have met? In history, they never met. What if they two have met? What if they became friends? What if they inspired each other to become what they are in their real life? That portion I took and completely fictionalized it. What you see in RRR is nothing to do with the history. It is completely fictionalized. And interestingly, what gave me confidence is a film of a completely different genre, Inglourious Basterds. Now, if you have watched the film, you will be watching the film and suddenly Hitler dies. In a completely different way, he shot dead, and he shot dead. I was completely blown away. This is not history. But I was so thrilled watching that. Now, I thought, yes, when you are completely fictionalizing it, you can completely fictionalize it, but you have to explain to the people that it is fiction, not history. It's not a biopic. Now that we try to do with RRR. Hi, sir. Inge mele. Sir, Bagubalil vandu mukkiyama pathina Ramya Krishnan Raja Madhava character valda alavukku pesapettadu. So triple R la andha mari pesapadakudiya character endha character avlo strong ah irukuma? Every character, Gani. Bahubali, Ramya madam did a fantastic job as Shivagami. She got a lot of name, but likewise, every character got. Kattappa sir got his own name. I'm saying Kattappa sir. Okay, Kattappa. Satyaraj sir got his own name. Obviously, Prabhas, Devasena, Sweetie, everyone got their own name. Likewise, the characters in RRR are much more clearly etched, much more clearly written. I think everyone will remember the characters of RRR for a very, very long time once they see the movie. India Sundara Paratatuka, India and Rilla Manilati Pangarki, Gandhi, Nehru, Patel, Boston, and South India Lanamilla, Turkulku, Yedangalu, Pairukum. A particular Tamil Nadu, Andhra, and Nariya Freedom Fighters Poradika. Aung Pairla, North India, or Delhi, or Bambil, Pairale. Number of Saratra may on the Padise Padilla, or Kurpita Saratanaki, in every field, meaning a parade of the Parada, and be Andhra and Debir Kamane Larkatrio. இது வந்து சரத்ரோட தப்பா யார் செஞ்சது? இல்லை, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பிரச்சனை வந்து ஒரு பெரிய லெக்சர் ஆகிடும். அண்ட் இட் வில் டேர்ன் பொலிட்டிக்கல், இட் வில் டேர்ன் கோ சம்வேர் எல்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் பிகாஸ் ஆஃப் தேங்க்ஸ் டு கோவிட் அண்ட் தேங்க்ஸ் டு மை ப்ரொலாங்ட் ஃபிலிம் மேக்கிங். 4 வருஷங்க அப்புறம் இங்கே வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ let's try to talk about RRR, then I will be very happy. Thank sir, Raja Manu sir. Sir, post-production, பொதுவாகவே உங்கள் படங்கள்லாம் ரொம்ப நாள் எடுத்துக்கும். இந்த படம் ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்ச மாதிரி இருந்தது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ரொம்ப ரொம்ப ஷார்ட் அன்சன்னா எங்களை ப்ரொடியூசர் வந்து உங்ககிட்ட ரொம்ப கோபமாக பார்த்துட்டு இருப்பாங்க. விவரின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபார் ஆல்மோஸ்ட் 1.5 இயர். One and a half year we are in the post-production, and because first COVID, during the first COVID, it's COVID time itself, we completed 70% of the film.
So once we were given permission to get out of the houses, a lockdown kaparam, we started the post production and it took us so long. இன்னும் ஃபைன் டியூன் பண்ணிட்டே இருக்கேன் சார். இப்போ நீங்க டைரக்டா வந்து தமிழ் லாங்குவேஜ்ல நீங்க படம் எடுத்து அது வேர்ல்டு ஃபுல்லா நீங்க எல்லா லாங்குவேஜும் மாத்திக்க நல்லா இருக்குமே சார். ஏன்னா உங்களுக்கு வந்து ரசிகர்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமா இருக்காங்க. ஏன்னா ஆல் இண்டியா பிரஸ் மீடியாவோட ஸ்டேட் பிரசிடென்ட் நான். அதனால நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க தமிழ்ல டைரக்டா இங்க படம் எடுத்தீங்கன்னா ஆல் மீடியா நீங்க ஆல் லாங்குவேஜ்ல இங்க மாத்தீங்க. நீங்க டைரக்டா தெலுங்குல ஹிந்தில எடுக்கிறீங்க, அப்புறம் இங்க வர்றீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இங்க உள்ள ரசிகர்கள் சார்பாகவும் மீடியா பீப்புள் சார்பாக நான் கேட்குறேன், இங்கே நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு கேட்குறேன். அஜ்மொழி சார் சொல்லுங்கள். சி பேசிக்கலி நான் ஃபஸ்ட்டு பாஹுபலி வந்து கம்ப்ளீட்டாக தெலுங்கு அண்ட் தமிழ், வி ஷார்ட் கம்ப்ளீட்லி ஆன் தெலுங்கு அண்ட் தமிழ். பட் ஸ்டில் நீங்கள் வந்து தான் சொன்னீங்க, நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன் யூனோ. பட் கீப்பிங் தி ஜோக்ஸ் எ பார்ட், சி ஐ திங்க் இன் தெலுங்கு. தமிழ் பற்றி எனக்கு தெரியும், பட் ரொம்ப நல்ல ரைட்டர்ஸ் இருக்காங்க, அவர் என்னை கைட் பண்ணுவாங்க. பட் என் திங்கிங் வந்து தெலுங்கில் இருக்கும். ஸோ அது இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடும் வேறே லாங்குவேஜில் டைரக்டாக பண்ணுறதுக்கு, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன். அண்ட் ஆல்சோ ஐ ஆம் மேக்கிங் ஸ்டோரி அபவுட், லைக் ஐ சைட், பீப்புள் ஹூ ஆர் பார்ன் இன் ஆந்திரா. So the thought process will start from there. Suppose naale vandha na Tamil Nadu la poranda or veerar patti padam edukran nenchukanga, appo vandha definitely na Tamil la da start pannu, matha language la dub pannu. So it is about the story, not about the moli, right? So when can we expect Rajamouli to direct a Hollywood film with Hollywood stars? எதுக்குங்க, நமக்கு ஸ்டார்ஸ் இல்லையா? ஏன் ஹாலிவுட் ஸ்டார்ஸ் எதுக்கு? நமக்கு ஸ்டார்ஸ் இத்தனை ஸ்டார்ஸ் இருக்காங்க, ஏன் ஹாலிவுட் ஸ்டார்ஸ் போகணும்? சூப்பராக இருக்காங்க, நம்ம ஆளுனா கம்மியா அவரோட? நம்ம ஸ்டார்ஸ் வச்சே பண்ணலாமே, நம்ம ஸ்டார்ஸ் வச்சு ஹாலிவுட் படம் பண்ணலாம். தேங்க்யூ சார், அது பெஸ்ட். தேங்க்யூ ராஜமௌலி சார். சார் உண்மையாக சொல்லுங்க, இங்கே சார் செட்டில் வந்து மூணு பேர் இருக்காங்க, மூணு பேர் யார் ரொம்ப ரீடேக் வாங்கினாங்க, யார் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க, யார் ஃபோன் மேலே ஃபோன் போட்டு ரொம்ப டவுட் கேட்டது யார், மூணு பேரில் யார் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. மூணு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று ராம்சரன், ஃபர்ஸ்ட் ரீடேக் நிறைய வாங்கினது, ரீடேக். ஆமாம், அப்புறம் ஃபோன் மேலே யாருமே இல்லை, ஃபோன் மேலே ஃபோன் போய் டவுட் நிறைய கேட்பது. ஃபோன் அசல் செட்டில் ஃபோனே கிடையாது, ஃபோனே அலோட் கிடையாது. செகண்ட் தேர்ட் சரி ரொம்ப டார்ச்சர் பண்ணி உங்களை சுற்றி சுற்றி, இது இந்த சீன் என்ன, இந்த சீன் என்ன, திருப்பி திருப்பி விளக்கு. டார்ச்சர் டார்ச்சர் தாரக் இல்லை சார், தாரக் அந்த கொஸ்டினை சேஞ்ச் பண்ணுங்க. நீங்கள் நாலு பேரில் ரீடேக் அதிகமாக கேட்டது யாரு? ராஜமௌலி சார் தான். முடிஞ்சு சார், கொஸ்டின் சரியா இல்லை சார், கொஸ்டினை சேஞ்ச் பண்ணுங்க நீங்க. சார் டைரக்டர் அப்படிதானே சார் கேட்பாரு? ஆமா, நான் ஹீரோ இப்படியே டார்ச்சர் பண்ணுவேன் இல்ல. ராஜமௌலி சார், ராஜமௌலி சார், ராஜமௌலி சார், ஒரு ஒரு இங்க இங்க மேல சார், ஒரு ஒரு ஸ்டாரை வச்சு எடுத்தாவே கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ரெண்டு சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுத்திருக்கீங்க. ஸோ ரசிகர்கள் வரும்பொழுது பயங்கரமாக அங்கே வந்து ஏற்கனவே தெரியும், பவன் சார் கல்யாண் சாருடைய படம் ஓப்பனிங்கில் கண்ணாடி உடச்சி உள்ளெல்லாம் விழுந்து கை கால்லாம் வெட்டிக்கிச்சு. ஸோ இவங்களுடைய படம் வரும்போது அந்த ரசிகர்கள் கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்த சொல்லுவாங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க? இப்போது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம், 250 theaters in Telugu states, 50 theaters in rest of the places. And the director theater la trailer release pannom online la illame director or padathukku eppadi varvaangla appadi vandanga fans ella bayangaramaga kalata pannanga, enjoy pannanga, drums ella vechi romba enjoy pannanga, or incident kuda illa engiyavad. Of course Charan fans said our hero is very great, our hero is the best, but they said NTR is also good. NTR fans said our hero is the best, but Charan is also good. Now why that happened is because in the trailer we showed the emotion, we showed what friendship is. Beginning la vandu bayangarama shots irukum, introduction shots irukum, end la vandu bayangarama fight shots irukum, but nadula irukra friendship vandu ellarkum connect aachu. They saw them as friends, they didn't see them as rivals. So because my story had that friendship, I felt the people will not look at their images, but they will look at the friendship. That was my confidence. பாகுபலி ஒரு மிகப்பெரிய வெற்றி, ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டரை உருவாக்குச்சு. இப்போ இந்த படத்தினுடைய எல்லா பேட்டிகளுமே நீங்கள் சொல்கிறது வந்து
பாகுபலி மாதிரி இந்த படத்தை எதிர்பார்க்காதீங்கன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க பாகுபலி வெற்றியை பார்த்து பயப்படுறீங்களா? இல்ல, நான் பாகுபலி மாதிரி இது பார்க்க வேண்டாம்னு நான் சொல்றது இல்லைங்க. பிகாஸ் வாட் எவர் ஐ சே, பீப்புள் வில் ஹாவ் தர் ஓன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அவர் எப்படி பார்ப்பாங்களோ அப்படிதான் பார்ப்பாங்க. நான் சொன்ன உடனே நீங்க பாகுபலி வந்து உன் மைண்ட்லேருந்து எடுத்துட்டுங்க, ஃப்ரெஷ்ஷாக வாங்கன்னு அவர் வரமாட்டாங்க. பட் ஐ வாஸ் டெல்லிங் திஸ் அகெயின் அண்ட் அகெயின், why people remember Bahubali, they will say I remember, I like Bahubali, but what they really like is the emotion experience that they had in Bahubali. So what I am saying is they will have the same kind of emotional attachment to the characters of RRR for the emotional moments of RRR. I don't think they will RRR is any less than Bahubali in those terms. Okay sir, or a funny question and or karpanaiyana kelvi da, Ocean 11 padam eduthinga oru vela ஓஷன் லெவன் மாதிரி ஒரு படம் எடுத்தீங்கன்னா ஜார்ஜ் க்ளூனி கேரக்டருக்கு யாரை நீங்கள் சூஸ் பண்ணீங்க இந்தியன் ஆக்டர்ஸில்? நான் ஆக்சுவலி ஜார்ஜ் க்ளூனி வந்து கொஞ்சம் சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் இருப்பாங்க இல்லையா? எஸ். யார் இருக்காங்க இங்கே சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில்? நான் தான் இருக்கேன். ஓகே ராஜமௌலி சார், ஐ ஹவ் டூ க்வெஸ்சன்ஸ் ஃபார் யூ. ராஜமௌலி சார், ஹலோ. Okay, okay. Sir, now you are making films for India. Do you have any idea for making films for world? Actually, when I started writing films, like it all started with Nani. No, when I was writing for that, I realized that I am making a film which will cross language barriers. No, I had that confidence. But when I was writing, I didn't think of Tamil audience or Hindi audience or anything like that. I just thought of it as audience. If the story is good, it will reach across. But there are many marketing mechanisms that will take the film to other languages or other states or other countries. The story making doesn't change. The story will remain the same, whether it's Hollywood, whether it's a Japanese film, whether a Chinese film, whether an Indian film. No, when Enter the Dragon came, we didn't know who Bruce Lee was, we didn't know what Chinese was, but we all saw it because of the elements that it had. Those were universal. So likewise, taking the film to other languages, other countries, marketing mechanisms, the story writing will not change. So I will not change my way of storytelling to take the story to the world audiences. If I feel this is a universal thing, then I'll try to see if I have the marketing mechanisms to take it forward. Rajamouli sir, okay. Here. Sir, okay, thank you. Yeah. Yeah sir. So one special quality I admire in your films is that all your action sequences has an underlying emotional current in your films, and you know, with those emotional quotient, the action sequence also gets elevated. So is it a conscious decision from your as a director point of view? Yes, very much. Because I feel that emotion is the basement, and the building that you construct on top of is the action sequence. Unless you have a solid basement, your building would crumble. No, how much great fight masters, VFX you put in, all the stuff, it won't work if the basement is not strong. And In cinematic language, I think the emotion enhances when you are in action. Like just you take the trailer for example, right? You see Charan through the fire, right? The emotion enhances because he's in action. He shot an arrow and he's in the action, and you see the through the fire. The emotion enhances so much more. Just like just an expression, like when Tarak gives one expression, there is one fighter hitting him on the body and he was moving back. The same thing, he can just look and I can just put a trolley or a steady shot and he came the expression. But the action enhances the expression much more. That I believe as a filmmaker, that is my filmmaking technique, that I really believe in. Next film is Mahesh, I already announced it, but I can't think about that film, I can't think about my next film until this film releases, comes to you.
நீங்க அந்த படத்தை பார்த்து உங்கள் ரிவ்யூ கொடுத்து பிரம்மாண்டமா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஐ வில் ஸ்டார்ட் திங்க் அபவுட் தி நெக்ஸ்ட் ஃபில்ம். அதான் சொன்னாங்க, நான் இந்த படம் முடிக்கணும், நெக்ஸ்ட் படத்தை ஸ்டோரி வரணும், அந்த ஸ்டோரியில யார் ஹீரோ இருந்த நல்லா இருக்குமோ அவர் வரணும். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ ஐ திங்க் இன் தோஸ் டர்ம்ஸ். ஐ டோன்ட் திங்க் ஃப்ரம் த ஹீரோஸ் டு த ஸ்டோரி, ஸ்டோரி டு த ஹீரோஸ்.